ஹாய் க்யூட்டீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சாக்லேட் பார் தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். க்யூட்டாக ஒரு சாக்லேட் பார் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்கெட்ச் எடுத்து ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். மேலேயும் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு இந்த பக்கமும் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி மேலேயும் ஒரு லைன் போட போகிறோம். கீழே வந்து கொஞ்சம் அதிக இடமும் மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கிற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. கவர்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நடுவில் வந்து சாக்லேட் வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக நடுவுலையும் இந்த மாதிரி சேம் டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னோ பார்த்து அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து லைன் மூணு லைன் வந்து போட்டு அதை வந்து ரெண்டாக வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். கீழே வந்து சின்னதாகவும் மேலே வந்து கொஞ்சம் பெருசாகவும் வந்து பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து ஹைஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு ரவுண்ட் போட்டு நடுவில் வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐலாஷ் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து கலரிங் பண்ண போகிறோம். மேலே வந்து சாக்லேட் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து ப்ரௌன் கலரில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் க்ரையான்ஸ் ஆர் பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் கலர் நான் வந்து ஸ்கெட்ச்லேயும் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கீழே டிசைன் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு பிங்க் கலர் வந்து எடுத்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து நான் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொடுக்க போகிறோம். கலர் வந்து உங்களோட விருப்பம்தான், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துட்டு கீழேயும் வந்து நம்ம அதே கலரை யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக எப்படி ஒரு கலர் ஒரு சாக்லேட் பார் வந்து ட்ரா பண்ணுறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஐஸ்க்கெலாம் வந்து உள்ளே ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுத்துருங்க. ரெண்டு ஐஸ்க்குமே உள்ளே வந்து பிளாக் கலரில் கொடுத்துட்டு ப்ளஷ் வந்து வரைய போகிறோம். பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கீழே குட்டி ரவுண்டாக வந்து ப்ளஷ் வந்து போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒயிட்னர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட்னரில் இந்த மாதிரி ஐஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒயிட்னர் இல்லாதனால நான் இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் வச்சு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் வந்து ரெண்டு ரவுண்ட் வந்து போட்டுக்கிறேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் பண்ணதுனால அந்த பிளாக் கலரில் போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் லைட் ஆகிடுச்சு. அதை டார்க் பண்ணுறதுக்காக திரும்பவும் அவுட்லைன் வந்து போட்டு க்யூட்டாக ஒரு சாக்லேட் பார் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.